தேர்வு பணிக்காலம் என்பதால் ஆசிரியர்கள் விடுப்பு எடுக்க அனுமதி இல்லை என்று கல்வித்துறை அறிவித்திருக்கிறது. இது தொடர்பாக அனைத்து முதன்மை கல்வி அலுவலர்கள் அனைத்து வகை பள்ளி தலைமை ஆசிரியர்கள் மற்றும் முதல்வர்களுக்கு சுற்றறிக்கை அனுப்பப்பட்டுள்ளது. அதில் அனைத்து பள்ளி தலைமை ஆசிரியர்கள் முதல்வர்கள் பள்ளி வளாக மற்றும் அனைத்து வகுப்பறைகளையும் முழுமையாக சுத்தம் செய்யப்பட்டிருப்பதை உறுதி செய்திட வேண்டும். பத்தாம் வகுப்பு உள்ள அனைத்து உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகளும் தேர்வு மையங்களாக செயல்பட இருப்பதால் அனைத்து வகுப்புகள் மற்றும் பள்ளி வளாகம் முழுமையும் கிருமி நாசினி கொண்டு சுத்தம் செய்ய வேண்டும். தேர்வு மையத்திற்குள் வரும் முதன்மை கண்காணிப்பாளர், துறை அலுவலர், அறை கண்காணிப்பாளர்கள், தேர்வர்கள் அனைவரும் முகக்கவசம் அணிந்திருப்பதை உறுதி செய்திட வேண்டும். நாளை முதல் தலைமை ஆசிரியர்கள் முதல்வர்கள் தங்களது பள்ளியைச் சேர்ந்த அனைத்து வகை ஆசிரியர்கள் மற்றும் அலுவலக பணியாளர்களை நாள்தோறும் பள்ளிக்கு வருகை புரிய செய்வதோடு வருகை பதிவேட்டில் இருநேரமும் கையொப்பமிட செய்திட வேண்டும். இது தேர்வு பணிக்காலம் என்பதால் தலைமை ஆசிரியர்கள் முதல்வர்கள் மற்றும் ஆசிரியர்கள் அவசியம் இல்லாமல் எவ்வகை விடுப்பு எடுப்பதற்கும் அனுமதி இல்லை. அனைத்து பள்ளிகளிலும் பத்தாம் வகுப்பு தேர்வினை எதிர்கொள்ளும் மாணவர்களின் பெயர், தந்தை பெயர், பிறந்த தேதி, வயது, வீட்டு கதவு எண், வார்டு எண், தெருப்பெயர், வசிக்கும் பகுதி ஆகிய விவரங்களுடன் தனி பதிவேடு அவசியம் பராமரிக்க வேண்டும். தனிமைப்படுத்தப்பட்ட பகுதியில் இருந்து வரும் மாணவர் எனில் இப்பதிவேட்டில் அடையாளத்திற்காக அவரது பெயரினை சிவப்பு மையினால் அடிக்கோடிட்டு வைத்துக் கொள்ளலாம்.